எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு இல்லத்தரசியா இல்ல வேலை இழப்பான நேரத்துல எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கவலையா இருக்கீங்களா? உங்ககிட்ட பிஎஸ்சி இல்லனா டீச்சர்ஸ்க்கு இணையான எலிஜிபிலிட்டி படிப்புகள் இருக்கா? வீட்ல இருந்துகிட்டே சம்பாரிச்சா சூப்பரா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது. பெண்கள் குறைவா படிச்சிருந்தாலும் சரி, நிறைவா படிச்சிருந்தாலும் சரி, இந்த வீடியோல நான் சொல்ல போற 5 ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறப்ப நிறைவான வருமானத்தை உங்களுக்கு கண்டிப்பாக தரும். ஸோ வீடியோவில் நான் சொல்ல போகிற சிறு சிறு குறிப்புகளும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். குறிப்புகளை விவரங்களை நான் முழுசாக சொல்கிறதுக்கு முன்னாடி 2 விதமான விஷயங்களை நான் முன்னாடியே தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்ல போகிற 5 ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸும் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்க போகிற ஒர்க் ஷாப்ஸ் இல்லை கிளாஸஸ் பற்றின ஐடியாஸ் தான். இது என்னப்பா புதுசா அப்படின்லாம் நினைக்காதீங்க, புதுமையான புதுவிதமான ஐடியாஸ் தான் நான் சொல்ல போகிறேன். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ முழுக்க முழுக்க உங்களையும் உங்கள் சூழ்நிலையும் பொறுத்தது. சரி பார்க்கலாங்களா? நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஸ்டோரி டெல்லிங். என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறீங்க. பாட்டி தாத்தா கிட்ட கதை கேட்ட காலமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறதுக்குன்னு ஒரு தனி கோர்ஸே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பிதாங்க ஆகணும். ஏன்னா நானும் ஒரு சர்டிஃபைடு ஸ்டோரி டெல்லர் தான். போன லாக்டவுனில் நான் வீக்லி 2 ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸ் எடுத்து நான் ஆன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த விவரங்களை தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு குழந்தைக்கு ஒரு செஷனுக்கு 100 ரூபான்னு சார்ஜ் பண்ணால் கூட 10 குழந்தைங்க வந்தால் இப்படிங்கிறக்குள்ள நீங்கள் நின்ன இடத்துலேருந்தே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இது யாருக்கு பொருத்தமானதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ்க்கு இல்லை டீச்சர்ஸ்க்கு படிச்சிருக்கேன் ஆனால் இன்னும் ஜாப் எதுவும் போகலை, ஆனால் டீச்சராக இருந்து வேலை பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ என்னால் வேலைக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்கள அழகாக ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு திறமை இருக்கிறவங்க, குழந்தைங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஜாப் இது. இது எப்படி ஆரம்பிக்கிறது, இது எப்படி செய்யறது, இது என்ன செய்யணும், எப்படி குழந்தைங்களை ஜாயின் பண்ண வைக்கிறது அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். விடைகள் இப்போ வர நிமிஷங்களை வந்துட்டே இருக்கு. வீடியோ தொடர்ந்து பாருங்க. இது எந்த லாங்குவேஜில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு எதுவான லாங்குவேஜ்லேயே பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எப்படி இதை பண்ணணும், ஒரு பேசிக் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதையை எடுத்துக்கணும். அந்த கதை எப்படிப்பட்டதுன்னா, ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி இல்லாமல் அவங்க ரியல் லைஃப் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை புக்ஸோட கலந்த ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை உங்களோட இமேஜினேஷன் ஸ்டோரி, அனிமல் ரிலேட்டட், இந்த மாதிரி ஸ்டோரிஸை எடுத்துக்கிட்டு அதை பாடி லாங்குவேஜ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனோட டோனோட நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்கிறீங்க. ஸோ இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ராப்ஸ் பண்ணியாகணும். இது என்னப்போ ப்ராப்ஸ் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் சைடில் பிக்சர்ஸ் ஓடிட்டே இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். கடைசியாக டியர் ஜூன்னு ஒரு கதை சொல்கிறப்ப அதுக்கு பண்ணிட ப்ராப்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ஸோட நீங்கள் கதைகளை கொடுக்கும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நேரம் உட்காந்து கவனிப்பாங்க. ஒரு செஷன் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் பண்ண முடியும். குழந்தைங்க அவ்வளோ நேரம் தான் உட்காந்து பார்ப்பாங்க, கவனிப்பாங்க, அவ்வளோதான் அவங்களோட அட்டென்ஷன் ஆஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய் இல்லை 500 ரூபாய் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணலாம். இட்ஸ் டோட்டலி இல்லை நீங்கள் போடுற எஃபர்ட், நீங்கள் சொல்ல போகிற கதை, அதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிற விஷயங்கள், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம், இதுக்கான இதை வச்சு தான் நீங்கள் சார்ஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கூகுள் மீட் அண்ட் ஜூம் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும்னா பண்ணலாம். நான் கூகுள் மீட் மூலிமா தான் பண்ணினேன். இல்லை ஆஃப்லைன்லேயே பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வீட்டில் இடம் இருக்குது, பக்கத்தில் நிறைய குழந்தைங்க இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். ஸோ எனக்கு இது ஐடியா இருக்குது, ஆனால் நான் ஸ்டோரி டெல்லர்லாம் கிடையாதே, நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொன்னால் அவ்வளோ கவலைப்படாதீங்க. வித்தின் 1 or 2 days இந்த வித்தையை நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், ஆன்லைன் ஸ்டோரி டெல்லிங் கோர்ஸுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயிலுக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேண்டிய விவரங்களை நான் அனுப்புகிறேன். அப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எலிஜிபிலிட்டி இருக்குன்னா டக்குன்னு ஆரம்பிங்க. ஆரம்பிக்கவும் மறக்காம எனக்கு மெயிலும் அனுப்புங்க. 2வதாக நம்ம பார்க்க போகிறது ஃபோனிக்ஸ் அல்லது ரீடிங் ஒர்க் ஷாப்ஸ். இது ஒரு 3 வயசு குழந்தை கூட இங்கிலீஷில் எந்த பிசுரும் இல்லாமல் அழகாக ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா? நம்பலாங்க. ஏன்னா என் பையன் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இதுக்கு ஃபோனிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபோனிக்ஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் கிளாஸஸாக எடுக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ்க்கு ஒர்க் ஷாப்ஸ் மாதிரியும் கூட நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபோனிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ரிலேட்டடாக ஜாபில் இருந்தவங்க, இல்லை டீச்சர்ஸ்க்கு படிச்சிருக்கிறவங்க, இல்லை குழந்தைங்கள கூட நல்லா டீச் பண்ணுறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க கூட இதை கற்றுக்கிட்டு நீங்கள் அழகாக கிளாஸஸ் ஆரம்பிக்கலாம். If classes duration 30 நாள்ல இருந்து 60 நாள் வரைக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம் சோ ஒரு கோர்ஸ்ல உங்ககிட்ட phonics course சேர்றாங்கன்னா நீங்க தாராளமா 5000 ரூபாய் கூட நீங்க சார்ஜ் பண்ணலாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான work இருக்க போற ஒரு workshops இது சோ இதுக்கு வந்து நான் படிக்கலையே எனக்கு phonics தெரியாதே அப்படினா கவலைப்படாதீங்க ஆன்லைன் phonics classes வந்து நிறைய இருக்கு ஆனா யார்கிட்ட சேரறீங்க அப்படினு சொல்லி நல்லா விசாரிச்சிட்டு சேரணும் ஏனா நிறைய ஸ்கேம் தான் இருக்கு சோ இதுவும் உங்களுக்கு தேவை அப்படினா என்னோட professor வந்து phonics class நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட விவரங்களை வந்து நான் உங்களுக்கு மெயில்ல கேட்டிங்கனா நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன் மூணாவது நம்ம பார்க்க போறது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஹாலிடேஸ் விட்டாச்சு குழந்தைகளை எப்படி லீவ்ல சமாளிக்கிறது அப்படினு கவலைப்படாத parents இருக்க முடியாது சோ இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆன்லைன்ல ஹாலிடேல சொல்லி கொடுக்க போற ஒரு வொர்க்ஷாப் பத்தி தான் நான் சொல்ல போறேன் அதாவது சயின்ஸ் எக்ஸ்பெரிமென்ட் வொர்க்ஷாப்ஸ் இது வந்து இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீச்சர் ரிலேட்டடா இருக்கீங்க அப்படினா ரொம்ப பொருத்தமானதா இருக்கும் இல்ல நான் டியூஷன் எடுக்கறேன் அப்படினா உங்களுக்கு கூட இது ரொம்ப நல்ல வொர்க் அவுட் ஆகும் சோ விதவிதமான சயின்ஸ் எக்ஸ்பெரிமென்ட்ஸ் நாட் இல்ல bookல இருக்கிற எக்ஸ்பெரிமென்ட்ஸ் இல்ல வித்தியாசமான சயின்ஸ் எக்ஸ்பெரிமென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு அதல வந்து குழந்தைகளுக்கு ஏன் வந்து lemon வந்து இப்படி இருக்கு lemon ஏன் சோரா இருக்கு இல்ல வந்து இந்த ink எப்படி இப்படி change ஆகுது ஒரு 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 கலர் வந்து எப்படி change ஆகுது நிறைய விதமான சயின்ஸ் எக்ஸ்பெரிமென்ட்ஸ் இருக்கு ஏன் வந்து இட்லி துணியில மேல மூடில இருந்து தண்ணி வருதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ்க்கு வந்து நிறைய ரீசனே தெரியாம இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த எக்ஸ்பெரிமென்ட்ஸே கொஞ்சம் ஃபன்னியா கலர்ஃபுல்லா குழந்தைகளுக்கு ஆன்லைன்ல நீங்களும் செய்யணும் குழந்தைகளும் செய்யணும் அப்படிங்கற மாதிரி பண்ணும்போது இது ஒரு வொர்க்ஷாப் மாதிரி அவங்களுக்கும் டைம் போன மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் இதுக்கு நான் வச்சிருக்கிற பேர் வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமென்ட் வொர்க்ஷாப் இத வந்து இந்த ஏப்ரல் மேல வந்து நான் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிற ஐடியா தான் உங்களுக்கு சொல்றேன் நான் நிறைய பேர் செஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் நீங்களும் செஞ்சு பாருங்க ஐடியா இருக்கு அப்படினா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா சொல்ல போறது parents வந்து குழந்தை படிக்கலையே படிக்க மாட்டேன்றான் என் பிள்ளை அப்படினு கவலைப்படுறதுக்கு அடுத்ததா கவலைப்படுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா என் குழந்தை கையெழுத்து நல்லாவே இல்ல கிறுக்கி வச்சறான் அப்படினு சொல்லுவாங்க இது வந்து அதிகமா நம்ம கேட்டிருப்போம் சோ இதுவும் நீங்க வந்து ஒரு கிளாஸ் எடுத்து நீங்க அது தாராளமா பண்ணலாம் அகைன் உங்களுக்கு தெரியல என் கையெழுத்தே நல்லா இருக்காது நான் யாருக்கு கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் சொல்லி கொடுக்கிறது அப்படினு நீங்க நினைக்கிறது புரியுது இதுவும் ஒன் டே இல்ல ஒரு ஒன் வீக்ல வந்து நீங்க தாராளமா ஒரு அடல்ட் வந்து ஒரு பெரியவங்க வந்து ஈஸியா கத்துக்கலாம் இதுவும் நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ல வந்து இந்த கோர்சஸ் நடந்துட்டு இருக்கு ஜஸ்ட் லைக் தட் முடிங்க டக்கு டக்குன்னு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்புங்க அப்புறம் 4-5 பேர் வந்தா கூட போதும் இல்லையாங்க டக்குன்னு ஒரு ஆன்லைன்ல ஒரு அரை மணி நேரம் டெய்லி எடுத்து விட்டீங்கன்னா ஒரு விதமான வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நாலாவது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சதா இருக்கலாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வொர்க்ஷாப்ஸ் கிராஃப்ட் பிடிக்காத குழந்தைங்க யாருங்க இருக்கா பேப்பரை ஒட்டி கிழிச்சு இப்படி பண்ணி அப்படி பண்றதுனா குழந்தைங்க எல்லா குழந்தைகளுமே ரொம்ப பிடிக்கும் சோ இதுவும் நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் என்னோட செகண்ட் பேபி வந்து பிறக்கறதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு விசிட் பண்ணி நானும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கூட ஃபேஸ்புக்ல அந்த இது வந்து இருக்கு குட்டி சுட்டீஸ் அப்படினு சொல்லிட்டு தேடி பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்துட்டே ஒரு வித்தியாசமான யாரும் சொல்லி கொடுக்காத ஒரு கிராஃப்டா நீங்க சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க வந்தா கூட போதும் ஆன்லைன்ல டெய்லி ஒரு 1 hour ½ hour எடுத்து விட்டீங்கன்னா அடடா சூப்பரா சம்பாரிச்சிட்டு போயிடலாம்னு சொல்றது வந்து நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறத பத்தி மீன் பண்ணலாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது சம்பாதிக்கலாம் சொல்றீங்க என்ன சம்பாதிக்கலாம் அப்படின்னா நீங்க வெளியவே வேலைக்கு போக முடியாம இருக்கீங்க 4 காசு கூட பார்க்க முடியாம இருக்கீங்க அந்த மாதிரி நேரத்துல ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதுதான் சொல்றேன் சம்பாதிக்கலாம் சொன்னா நீங்க லட்சக்கணக்கில நினைச்சிட்டு என்கிட்ட பேசக்கூடாது என்கிட்ட கேட்கக்கூடாது புரிஞ்சுதுங்களா நான் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஹெல்ப்பா ஒரு சின்ன கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு சின்ன உதவியா தான் இந்த ஐடியாஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா சோ உங்களுக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா நீங்க கூட தாராளமா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து வொர்க்ஷாப்ஸ் வந்து நடத்துங்க இது வந்து உங்களுக்கு வீட்ல இடம் இருந்தா நீங்க வீட்லயே கூட பண்ணலாம் தாராளமா சோ என்னங்க 5 விதமான work from home jobs for teachers இல்ல டீச்சர்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப பாத்திருப்பீங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பொருத்தமானதா இருக்கும் ஏனா ஆகப்போது நமக்கு தெரியல சோ வந்து வெளிய போய் நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கறதை விட நம்ம வீட்ல இருந்துட்டே நமக்கு எஜமானியா இருந்து என்ன சம்பாதிக்க முடியும் அப்படினு தான் பார்க்கணும் அதுக்கான ஐடியாஸை தான் கொடுத்துருக்கேன் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்க இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு கிளிக் ஆகி நீங்க ஆரம்பிச்சீங்க அதில் ஒரு சின்ன பெருமை வந்து எனக்கு கிடைக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை So, in the video, comment section. Comments, all comments, I subscription இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி நம்புறேன். மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.